ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேரேஜிக்கு ஆன்லைனில் எப்படி இ பாஸ் அப்ளை பண்ணி வாங்குறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பழைய மெத்தடில் மேரேஜ் இன்விடேஷன் வச்சு நீங்களே இ பாஸ் அப்ளை பண்ணி இ பாஸ் வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ அந்த மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டாங்க புதுசாக மேரேஜுக்குனே தனியாக ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதில் போய் தான் நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணணும் அதை எப்படி அப்ளை பண்ணுறது எத்தனை பேர் மேரேஜுக்கு போகலாம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இது ஓப்பன் ஆனதும் இதில் ரெண்டு ஆப்ஷன் காட்டும் வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் வருபவர்கள் மற்றவர்கள் அதாவது மாவட்டத்திற்குள் மாவட்டம் டு மாவட்டம் நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் அடுத்து இந்த பேஜில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து இந்த கீழே உள்ள கேப்ஸா கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு சென்ட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜில் நாலு ஆப்ஷன் இருக்கும் தனிநபர் குழு சாலை வழி பயணம் தனிநபர் குழு ரயில் தொழில் நிறுவனங்கள் தனிநபர் குழு சாலை வழி பயணம் திருமணத்திற்கு இந்த நாலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் திருமணத்திற்கு இதில் மொத்தம் மூணு ஸ்டெப் இருக்குது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இ பஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் கம்பல்சரி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருமண நிகழ்விற்கு வரும் அத்தனை விருந்தினர்களுக்கும் சேர்த்து ஒரு பதிவு மட்டுமே செய்ய வேண்டும் ஒரே பதிவில் அனைத்து வண்டிகளுக்கும் இ பதிவு செய்ய வழிவகுக்கப்பட்டுள்ளது திருமணத்தில் நேரடியாக சார்ந்துள்ள நபர் அதாவது விண்ணப்பதாரர் மணமகள் மணமகள் தாய் தந்தை போன்று ஒருவர் மட்டுமே இப்பதிவை மேற்கொள்ளலாம் விண்ணப்பதாரர் பெயர் பத்திரிகையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் திருமண அழைப்பிதழை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் இதில் ஏதும் தவறு இருந்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் பழைய மெத்தடில் யார் யாரெல்லாம் மேரேஜுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இ பாஸ் அப்ளை பண்ணி வரலாம் ஆனால் இந்த மெத்தடில் அப்படியே தலகியில அதாவது பொண்ணோ மாப்பிள்ளையோ இல்லட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் யார் யாரெல்லாம் மேரேஜுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க தான் இ பாஸ் அப்ளை பண்ணணும் அதாவது ஒரு மேரேஜுக்கு ஒரு இ பாஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அந்த இன்விடேஷன் வச்சு யாராவது ஒருத்தர் தான் இ பாஸ் அப்ளை பண்ணணும் ஒரே இ பாஸில் பைக்கு காரு வேன் இதில் வர எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிடலாம் ஒரு மேரேஜுக்கு ஒரு இ பாஸ் அப்படிங்கிறதில் பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் சேர்த்து எத்தனை பேர் மேரேஜ் வைக்க வராங்களோ அவங்களோட லிஸ்ட் எடுத்துக்கோங்க அவங்களோட நேமு அவங்களோட ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஓட்டர் கார்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்பில் உள்ள நம்பர் ஆதார் கார்டுனா ஆதார் நம்பர் ஓட்டர் ஐடினா ஓட்டர் நம்பர் இதை எடுத்துக்கோங்க அடுத்து அவங்க எதில் வராங்க காரில் வராங்களா பைக்கில் வராங்களா வேனில் வராங்களா ஸோ காரில் வந்தால் கார் நம்பர் வேணும் வேனில் வந்தால் வேன் நம்பர் பைக்கில் வந்தால் பைக் நம்பர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அடுத்து டிரைவர் டிரைவர் போட்டிருந்தாங்கன்னா ட்ரைவரோட நேமு டிரைவரோட மொபைல் நம்பரு டிரைவரோட ஐடி ப்ரூஃப் நம்பரு இதுவுமே தேவை இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன் பண்ணிட்டு யார் அப்ளை பண்ண போகிறீங்க பொண்ணு அப்ளை பண்ண போகிறீங்களா மாப்பிள்ளை அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை பொண்ணோட அப்பா இல்லை மாப்பிள்ளையோட அப்பா யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருங்க யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேமு கம்பல்சரி இன்விடேஷனில் இருக்கணும் ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் இதில் கண்டினியூ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து மேரேஜ் டேட்டு மேரேஜ் என்னென்ன நடக்குதோ அந்த டேட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மேரேஜ் அட்ரஸ்ஸு அதாவது கோயிலில் நடந்தால் கோயில் அட்ரஸ்ஸு மாப்பிள்ளை வீட்லேயே பொண்ணு வீட்லேயே நடந்தால் அவங்க வீட்டோட அட்ரஸ் இதில் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு மேரேஜ் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் மேரேஜ் நடக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அடுத்து தாலுகா தாலுகா உங்களுக்கு தெரிஞ்சால் செலக்ட் பண்ணுங்கள் இல்லைனா தேவையில்ல தாலுகா செலக்ட் பண்ணிட்டு பின்கோடு அந்த பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க எந்த ஊரில் மேரேஜ் நடக்கும் அந்த ஊரோடய பின்கோடு அடுத்து உங்கள் மேரேஜுக்கு மொத்தம் எத்தனை பேர் வராங்களோ அதை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து இன்விடேஷனை இதில் அப்லோட் பண்ணணும் உங்கள் இன்விடேஷனை ஃபோட்டோ எடுத்து ஒன்று எம்பிக்குள்ளே கம்ப்ரோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதில் அப்லோட் ஆகும் ப்ரோஸ் அதை கிளிக் பண்ணி உங்கள் இன்விடேஷனை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து விண்ணப்பதாரர் பெயர் யார் அப்ளை பண்ணுறீங்களோட அவங்களோட நேமு இந்த நேம் வந்து இன்விடேஷனில் இருக்கணும் இவங்களோட நேமு அப்ளை பண்ணுறவங்களோட நேமு அடுத்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை இதில் அட்டாச் பண்ணணும் இப்போ இதில் ஆதார் கார்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணதால் ஆதார் நம்பர் இதில் என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிட்டு அடுத்து ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பி இதில் அப்லோட் பண்ணணும் அதுவும் ஃபோட்டோ எடுத்து ஒன் நம்பிக்கையில் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரவுஸ் அதை கிளிக் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்க அடுத்த பேஜில் உங்கள் மேரேஜுக்கு யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் என்டர் பண்ணணும் இதில் பஸ்ஸு வேனு இன்னோவா ரார் எஸ்யூவி கால் டாக்ஸி கார் ஆட்டோ பைக் மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் எந்தெந்த வண்டியில் வராங்களோ அந்த ஃபுல் லிஸ்ட்டும் இதில் என்ட்ரு பண்ணணும் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு என்ட்ரு பண்ணணுன்னா பஸ்ஸுக்கு நேரம் உள்ள ஆடு வெஹிக்கிள் அதை கிளிக் பண்ணி பஸ் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணுங்கள் பஸ்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டிலேருந்து வராங்க அவங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பேசஞ்சர் நேம் ஃபஸ்ட்டு டிரைவர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு டிரைவரோட ஐடென்டி ப்ரூஃப் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கிடுன் ஆதார் கார்டுனால் ஆதார் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணணும் அடுத்து கீழே ஆடு பேசஞ்சர் கொடுத்து பஸ்ஸில் மொத்தம் எத்தனை பேர் வராங்களோ அவங்களோட நேம்லாம் இதில் என்டர் பண்ணணும் அடுத்து அவங்களோட ஐடி ப்ரூஃப் என்ன ஐடி ப்ரூஃப் அது அடுத்து அவங்களோட ஐடி நம்பர் அதேமாரி ஆடு பேசஞ்சர் கீழே கொடுத்து மொத்தம் எத்தனை பேர் வராங்களோ அவங்களோட நேமு ஐடி ப்ரூஃப் ஐடி நம்பர் இதெல்லாம் என்ட்ரு பண்ணணும் அடுத்து வேன் வேனில் கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா வேனுக்கு நேரம் உள்ள ஆடு வெஹிக்கிள் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இதெல்லாம் அதே மாதிரி தான் அந்த வேனோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை என்டர் பண்ணிக்கோங்க மாதிரி எந்த இருந்து வராங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க பேசஞ்சர் நேமில் ஃபஸ்ட்டு டிரைவர் ரெண்டு என்ட்ரு பண்ணிட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப் என்ட்ரு பண்ணிட்டு ஐடி நம்பர் அது கீழே ஆட் பேசஞ்சர் கொடுத்து அந்த வேனில் மொத்தம் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் நேமு ஐடி ப்ரூஃபு ஐடி நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு இதேமாரி காரில் வந்தாலும் அதுக்கு நேரம் உள்ள ஆடு வெஹிக்கிள் அதை கிளிக் பண்ணி கார் நம்பர் என்டர் பண்ணி அந்த டீட்டெயில்லாம் என்டர் பண்ணிக்கோங்க மாதிரி ஆட்டோவில் வந்தாலும் அதே மாதிரி தான் அதுக்கு நேரில் உள்ள ஆட் வெஹிக்கிள் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில் என்ட்ரு பண்ணிக்கோங்க பைக்கில் வந்தாலுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் பைக் நேரம் உள்ள ஆட் வெஹிக்கிள் அதை க்ளிக் பண்ணுங்கள் இதெல்லாம் பைக் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வராங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதுமாரி பேசஞ்சர் நேமு அதில் என்டர் பண்ணிக்கோங்க அவங்களோட ஐடி ப்ரூஃப் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட ஐடி நம்பர் எந்த ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்களோ அந்த ஐடி நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க எல்லாமே என்டர் பண்ணிட்டு ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதில் ரைட் சைடில் நம்பர் ஆஃப் ரெக்யூஸ்ட் அப்படின்னு மொத்த பேசஞ்சரோட கவுண்டு காட்டும் இதை இதோடய டோட்டலு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டோட்டல் கொடுத்துருப்பீங்க மொத்த மேரேஜுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு அந்த டோட்டலை விட அதிகமாகிடக்கூடாது அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அதே வார்னிங் மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு மேரேஜுக்கு ஒரு இ பாஸ் மட்டுந்தான் அப்ளை பண்ணணும் ஒரு இ பாஸில் எல்லா வண்டிக்குள்ளே டீட்டெயிலும் கொடுத்துடணும் தனித்தனியாக இ பாஸ் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இ பாஸ் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வந்து இன்விடேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ரீட் பண்ணிட்டு சப்மிட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு இ பாஸ் ரெடி ஆகிட்டு எந்த டேட்டில் இ பாஸ் அப்ளை பண்ணிங்க இ பாஸோட நம்பர் எல்லாமே இதில் வந்துடும் உங்கள் இ பாஸை பார்க்கறதுக்கு வியூ அதை க்ளிக் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் அதாவது ஃபஸ்ட்டு லாகின் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரு அடுத்து இந்த கேப்ச்சா கோடு இதில் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்கள் இ பாஸ் ஓப்பன் ஆயிரும் ஸோ இது தான் உங்கள் இ பாஸ்ஸு இதை நீங்கள் பிடிஎஃபை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோடஸ் பிடிஎஃப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி